ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். கைஸ், இன்னைக்கு வந்து அந்த ஆட்டுக்கறி வாங்க போகிறேன். ஆட்டுக்கறினா ஆட்டு இறைச்சி, அது வாங்க போகிறேன். எங்கள் பக்கத்தில் இருக்கிற இங்கே கொஞ்சம் தூரத்தில் தான் கைத்தான்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் போய் வாங்க போகிறேன். பெட்ரோல் போட வந்தாச்சு. பெட்ரோல் போட்டு பெட்ரோலுக்கு இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து டேங்க் ரொம்ப ட்ரையாக இருக்குது. வந்துட்டோம். அதே மாதிரி கைஸ் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. அது என்னென்னா, இந்த இங்கே டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அதாவது நம்மளுக்கு இப்போ வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களே நின்று அவங்களே கழட்டி அவங்களே மாட்டி நம்மளை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். பெட்ரோல் போட்டு இப்போ இறச்சி வாங்க போயிட்டு, அதாவது நான் ஒரு வாட்டி வந்து வண்டி வந்து அஞ்சாம் நம்பர் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. இங்கே நம்பர் வச்சு தான் ரோடு இது பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. நான் அஞ்சாம் நம்பர் ரோட்டில் போயிட்டு இருக்கக்குள்ள வண்டி வந்து சவுண்டு, செம்ம சவுண்டு, டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியல, என்னடா இது ரொம்ப நேரமாக டப்பட்டப்பட்டப்பட்டுன்னு அடிக்குதே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி ஓரணி பாடி பார்த்தேன்னா வண்டி பஞ்சரு. அப்போ வந்து போலீஸ்காரங்கெலாம் என்ன பண்ணாங்க, வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னேன். வண்டி பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே அவங்க எதுவுமே வண்டி அப்படி ஓரமாக எடுத்து போடு அப்படின்னாங்க. நான் ஓரமாக எடுத்து போட்டுட்டு, அதாவது அந்த பார்க்கிங்க்கு ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அது மேலே வண்டியை எடுத்து நிப்பாட்டு கொஞ்சம் தூரம் பொறுமையாக ஓட்டிட்டு போ அப்படின்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது கேட்டு இது பண்ணேன். பார்த்தா கேட்டு தான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டாங்க. பார்த்தாக்கன்னா இந்த ஊர் ஐடி வேணாம் வேணாம் வச்சுரு அப்படின்னாங்க. அப்புறமேட்டு என்னோட ஓனருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு, அட்ரஸ் சொல்லி இது பண்ணுறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஸ்டெப்னி இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு பாபா அப்படின்னு சாரன்லாம் சொல்ல பாபான்னு சொன்னேன். கிளம்ப போட்டு எனக்கு பார்க்கக்குள்ள ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஊர்லலாம் சீக்கிரம் மாட்டிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க, ஏன்னா இவங்க வந்து நின்று மாட்டி விட்டு போகிறாங்க. அது ஒரு சில விஷயங்கள் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சொல்ல முடியல. அது இங்கே வந்து அது இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி அப்படியும் சொல்லிகிட்டே அப்படியே இருந்துட முடியாது. ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்குது. பெட்ரோல் போடாமல் பெட்ரோல் ட்ரை ஆகி வண்டி ஓரமாக நின்றுச்சுன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க, 20 தினார் போடுவாங்க. பெட்ரோல் விலையை அது ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 தினார் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் என் வண்டிக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து பில் போடுறது வந்து 20 தினார் 25 தினார் பில் போடுவாங்க. ஏன்னா அந்த ஃபால்ட் நம்ம மேலே தான் இருக்குது. அதனால தான் கறி கடைக்கு வந்தாச்சு. ஆட்டு கறி கடை, அதாவது ஆட்டு இறைச்சி கடை. சலாம். நான் ஆட்டு கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அது எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணி தந்துருக்காங்க பாருங்க, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே ஆடு எல்லாம் ஒன்று ஒன்றும் கண்ணுக்குட்டி சைஸில் இருக்கும். அதுதான் இங்கே ஆட்டுக்கறி. இவ்வளோ பெருசு என் நெஞ்சு ஒசரத்துக்கு இருக்கும், அவ்வளோ பெருசுக்கு இருக்கும் இங்கே இருக்கிற ஆடுலாம். கறி வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வேலை நடக்குதுன்னு சொன்னேன், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு சொன்னேன். எவ்வளோ குயிக்காக பண்ணி முடிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அடியில் அவ்வளோ பெரிய பள்ளத்தையே தோண்டிட்டாங்க. ஒரு லாரி போகிற அளவுக்கு பள்ளம் பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக வேலை முடிக்கிறாங்கன்ட்டு. அதாவது இது எப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி, காரு பைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட
சலாம், அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். என் ஓனரோட தங்கச்சி வந்து அவங்க சிஸ்டர் வந்து கிளாஸ் வாங்கணும், அதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட நான் கேட்கலான்ட்டு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கிளாஸ்லாம் ஒன் டைம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 2 வருஷம், ஒரு 1.5 இயர்ஸ், 1 இயர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸ், 10 டேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கிளாஸஸ் வாங்கியாச்சு கைஸ், அது வந்து 28 தினார் வந்துச்சு. அது உள்ளே அலோடு கிடையாது, அதனால் எடுக்க முடில. வாங்கிட்டேன். இப்போ வந்து லேண்டருக்கு போகணும், லேண்டருக்கு போய் துணி வாங்கிட்டு வரணும். அன்னைக்கு கொடுத்துருந்தேன், அந்த துணி வாங்கிட்டு வரணும். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன் லைஃப். இந்த மாதிரி இங்கே பக்கம் பக்கம் போகிறது தான் என்னோட வேலை. வேலை கொஞ்சம் கம்மி தான். ஓகே கைஸ், நான் போய் வாங்கிட்டு நான் வரேன். கைஸ், லேண்ட்ரிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மணி வந்து இப்போ 2 ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணிச்சு சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, அதனால் இப்போ போயிட்டுருக்கேன். போய் சாப்பிடுவேன், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே மேடம் டியூட்டி கொடுத்துட்டாங்க. வந்து ஸ்வீட் வாங்கிட்டு சொன்னாங்க, கேக் ஷாப்பில் போய் கேக் வாங்கிக்கிட்டு, அப்புறமேட்டு ஸ்மால் பீஸா அது வாங்கிக்கிட்டு, அப்புறமேட்டு நெஹி பஜிலான்னு சொல்லுவாங்க, நெக்கியா நெக்கியா சொல்லுவாங்க, அதாவது கொண்டை கடலையை ஊற வச்சு அது தரது. இன்னொன்று வந்து அவரைக்காய் விதை மாதிரி பெருசாக இருக்கும், அது வந்து அதையும் ஊற வச்சு வேக வச்சு தருவாங்க. அது வாங்கிறதுக்காக வந்திருக்கேன், வாங்கிட்டேன். வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.